வணக்கங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் சவுச்சாக்காய் மேரக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சட்னி தாங்க செய்ய போகிறேன். அதுக்காக நான் ஒரு அரை மேரக்காய் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு 7-8 வரமிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், கால் மூடி தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 5-6 பல் பூண்டு, அப்புறம் தேவைக்கு உப்பு. முதல்ல அடுப்பில் வடைசட்டி வச்சு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வர மல்லி, 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் போட்டு எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சட்னி சாப்பாட்டுக்கும் பிசைஞ்சு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாங்க. அதை வறுத்து எடுத்துகிட்டு அடுத்ததாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் போட்டு எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா, நான் போடுற வீடியோ இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் எந்த டிஷ் செய்யலான்னு சொல்கிறீங்களோ அந்த டிஷ்ஷையும் நான் செஞ்சு காமிக்க ரெடிங்க. நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்களோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டிஷ்ஷை நான் செஞ்சு காமிக்க பார்க்குறேன். வரமிளகாய், புளி இது எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். அது வதக்குனப்புறம் அந்த ஒரு தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா மசிய வதக்கிக்கலாம். வதங்கிருச்சு, இதை எடுத்துட்டு வெட்டி வச்சுருக்கிற மேரக்காய் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு, அதாவது பொன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கலர் வர அளவுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்து ஆற வச்சு அரைச்சிட்டு வரேன். உங்களுக்கு சட்னி பச்சை கலரில் வேணும்னா வரமிளகாய்க்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கணும், டேஸ்ட்டு வித்தியாசமாக நல்லாயிருக்கும். சரிங்க, எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் அனுப்புங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.